நம்ம வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டா இம்மிடியா வர்ற ஒரு கால்வாய் தான் ஃபர்ஸ்ட் கால்வாய். சிறுகளத்தூருக்கும் மாதா காலேஜுக்கும் இடையில இருக்க கால்வாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்வாய். இங்கிருந்து தண்ணி வந்து அப்படியே இனிஷியலா குன்றத்தூர் இது மாதிரியான பகுதிகளுக்கு இது பண்ணலாம். இப்ப அலர்ட் வந்து செம்பரம்பாக்கம் ஏரியில அலர்ட் கொடுத்துருக்காங்க, திறந்து விட போறாங்க. அந்த காட்சி தான் பாத்துட்டு இருக்கீங்க. இந்த கால்வாய் வழியா தான் பெருமளவுல வந்து நீர் வந்து எல்லா பகுதிகளும் பிரிஞ்சு போகும்ன்றது இங்க இருக்க பகுதி மக்கள் சொல்றாங்க. அந்த நேரடி காட்சிகள் தான் பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம வந்து செம்பரம்பாக்கம் அந்த நீர் திறக்கிற ஏரி கிட்ட வந்துருக்குறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தீயணைப்பு வண்டி இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த காட்சியை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கட்டுக்கணக்காத கூட்டம் வந்து இங்க வந்திருக்கு, அதான் பாக்குறோம். அந்த வீடியோ பாத்துட்டு இருக்கோம். இந்த பகுதியில் இருக்க பெரும்பாலான மக்கள் வந்து இங்கே வந்திருந்ததை பார்த்தோம். மேலும் வந்து தமிழக அரசு மூலிமா இந்த அருகில் வசிக்கும் பகுதி மக்களுக்கு செல்ஃபோனில் எஸ்எம்எஸ் மூலிமா எந்த டைமில் திறக்கிறோம் அப்படின்ற மெசேஜும் அனுப்பிச்சிருந்தாங்க. அதையும் பார்த்தோம், அதை பார்க்குறீங்க இப்போ. மேலும் இந்த பகுதியில் வந்து உபரி நீர் திறக்கிறதுக்கு ஒரு சிறு சிறு வழிகள் இருக்குது. அந்த உபரி நீர் திறக்கிற வழியும் நம்ம பார்த்தோம், அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது மூலிமா நாலா பக்கமும் வந்து தண்ணி உபரி நீர் வந்து வெளியாகிட்டே இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் திறந்த உடனே வர முதல் கால்வாய்க்கு வந்து நம்ம போய் சேர்ந்துட்டோம். அந்த கால்வாய் தான் பார்த்துட்ருக்கீங்க. மிதகுல தண்ணி திறந்த உடனே இந்த இடத்துக்கு தான் முதல்ல வந்து தண்ணி வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் வெளியே எல்லா இடத்துக்குமே போவோம். அதுதான் அந்த காட்சியை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து இந்த பகுதி மக்கள் ஆகட்டும் எல்லாருமே வந்து ஒரு ஆர்வத்தோடு வந்து பார்க்குறாங்க. இப்போ தண்ணி திறந்துட்ட காட்சியை பார்க்குறீங்க. திறந்த உடனே அந்த மதகு வழியாக தண்ணி வந்து இந்த இது ஃபஸ்ட்டு கால்வாய் ரீச் ஆகிடுச்சு, அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. தீயணைப்பு படையினர் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸோட அந்த பகுதியில் சுற்றி வந்து ஒரு ரெட் அலர்ட் கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து ஏரி வந்து 24 அடி எட்டி காட்சியை பார்த்துட்ருக்கீங்க. பொதுவாக இந்த இடம் வந்து பொதுமக்கள் நிறைந்த பகுதியாக காணப்படும். ஆனால் தற்போது வந்து ஏரி திறந்திருக்க காரணத்தினால காவல்துறை மிகுந்த பாதுகாப்பு போட்டு யாருமே இங்கே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதையும் பார்த்துட்ருக்கீங்க. ஏரி வந்து தற்போது 24 அடி இருக்கிறதுனால திறந்துருக்காங்க. எப்போ 22 அடி வந்து வருதோ அப்போ மதகுல இருந்து தண்ணீர் திறக்கும்போது நிறுத்தப்படும் இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. அந்த காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏரியே வந்து இந்த மாதிரி சிறு சிறு உபரி நீர் வழியாக வந்து நிரம்பியும் வந்துக்கிட்டு இருக்க காட்சியும் பார்க்குறீங்க. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு மேலே போகிறதுக்கான வழியில் போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோடு பிரியுது, லெஃப்டில் கட் ஆகிறோம். இந்த ஏரியோட ஃபுல் வியூ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ உள்ளே போய்கிட்டு இருக்கோம், மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். மலை நல்ல ஒரு அழகான ஒரு பொதுப்பணித்துறையோட ஏற்பாடு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அழகாக இருக்குது. நல்ல ஒரு தார் சாலையெல்லாம் போட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எப்படி ஒரு நார்மல் ரோட்டில் போகிறோமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஏரி மாதிரியே இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். ஏரியை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கோம், வந்துட்டோம். ஏரின்னு சொல்ல முடியாது, ஒரு கடல்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய இது. எப்பப்போ திறப்பாங்க ஏரி? எவ்வளோ வருஷமாக நீங்கள் இங்கே இருக்கீங்க இந்த பகுதியில்? மழை பெஞ்சாக்கா தண்ணி
இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏரியோட இன்னொரு பகுதி, ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட்டு வெஸ்ட்னு சொல்லுவாங்க, இந்த இது ஒரு பகுதி வியூ. கம்ப்ளீட்டாக ஏரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்லலாம் ஒரு கூழ சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் பரப்பளவு வந்து முழுவதுமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அது இந்த அந்த காட்சி தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் வந்து நேரம் கிடைக்கும்பொழுது இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்ட உடனே கண்டிப்பாக இந்த செம்பரம்பாக்கம் ஏரிக்கு ஒரு நாள் வந்து விசிட் பண்ணுமாறு ஆத்ம ஞான சபையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இயற்கை நமக்கு கொடுத்துருக்க அந்த ஒரு நேச்சர் கிஃப்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏரி இதெல்லாம் வந்து தற்போதைய காலங்களில் மிகவும் அரிதாக காணப்படுகிறது. நீங்கள் இங்கே வந்து பார்த்தாலே எங்கெங்கேயோ நம்ம வந்து வெளியெல்லாம் போய் பார்க்குறோம், இந்த இடத்துக்கு வந்து பார்க்குமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த ஏரி திறந்த ஒரு அந்த நேரத்தில் பார்க்குறோம், ஏரியாவே வந்து ஒரு சுற்றுலாத்தலம் போல் அழகான ஒரு காட்சி. மேலும் காவல்துறை சார்பிலும் வந்து மிகவும் மிகுந்த பாதுகாப்பு வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்தான் சொல்லணும். மேலும் வந்து நம்மளுடைய அருகில் வசிப்பவர்களும் சரி அனைவரும் சரி இந்த மாதிரி வந்து மழை பெய்யும் நேரங்களில் மிகவும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை நமக்கு கொடுக்கும் இந்த வரங்கள் தான் வந்து இந்த மழை இந்த மாதிரியான கிஃப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதை வந்து எப்படி நம்ம எஃபெக்டிவாக வந்து யூட்டிலைசேஷன் பண்ணுன்ற வரும் காலங்களில் தமிழ்நாடு அரசாங்கமும் சரி நம்மளும் சரி தனி மனிதரும் வந்து சரி ஒரு பிளான் பண்ணணுன்னு நம்ம இந்த நேரத்தில் வந்து நம்ம நினைச்சாலே அது நடக்கும்ன்றது ஆத்ம ஞான சபையின் அன்பான வேண்டுகோள்.